இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறத ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நாம எல்லாம் யூடியூப் பார்த்துருப்போம். 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 வாட்ச் அவர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மானிட்டரைசேஷன் அப்ளை பண்ண முடியும். பட் இந்த வெப்சைட்டில் அந்த மாதிரி மானிட்டரைசேஷனுக்கு எந்த ஒரு ப்ராசஸும் தேவையில்லை. ஜஸ்ட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணி நாம் வியூஸ் நமக்கு வியூஸ் கிடைச்சா மட்டுமே போதும். நமக்கு மாதம் மாதம் அமௌண்ட்டு பே ஆகிட்டே இருக்கும். பேமெண்ட் மெத்தட்னு பார்த்தோம்னா பேபால் பேனியர் ரெண்டு மெத்தடில் நமக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அதால் இதை நாம் ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம் யூடியூபுக்கு. ஆனால் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் யூடியூப் வந்து கூகுள் ப்ராடக்ட்ன்றதுனால எல்லோருக்குமே தெரியும். ரொம்ப வைரலாக இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பட் இது வந்து அந்த அளவுக்கு வைரலாக ஸ்ப்ரெட் ஆகலை இந்த வெப்சைட்டு. ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இதில் நமக்கு மானிட்டரைசேஷன்ன்றது அவசியம்தான். ஆனால் நமக்கு பேமெண்ட் வந்துட்டு தான் இருக்கும். மானிட்டரைசேஷன் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. நாம் ஐடி க்ரியேட் பண்ணோடனே நமக்கு, அதாவது நம்ம ப்ரொஃபைல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சு வீடியோ போட்டு அடுத்த செகண்டே நமக்கு மானிட்டரைசேஷன் கிடைச்சிரும். நம்ம பேமெண்ட் மெத்தட்லாம் கிளியர் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகே, வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணணுன்னா முதல்ல பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். லாகின் ஆப்ஷன் இருக்கும், நாம் சைன் அப் பண்ணணும். இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க, இமெயில் அட்ரஸை டைப் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, இமெயில் அட்ரஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் டைப் பண்ணுங்கள். ஓகே, பாஸ்வேர்டு முடிச்சாச்சு. பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா நம்பர்ஸு, ஸ்மால் லெட்டர், கேப்ஸு ப்ளஸ் சிம்பிள்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த், நம்ம டேட் ஆஃப் பர்த்து. ஓகே, டேட் ஆஃப் பர்த் முடிஞ்சாச்சு. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கணும். ஐ எம் நாட் அ ரோபோட்டை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி கேப்சர் ஓப்பன் ஆகும். ஓகே, வெஹிக்கிள் கேட்டிருக்காங்க, வெஹிக்கிளை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து வெஹிக்கிள் கேட்டிருக்காங்க. ஓகே, ரோபோவில் பிரிண்ட்டுக்கு விழுந்துருச்சு. ஆக்செப்ட் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சைன் அப் பண்ணலாம். சைன் அப் முடிஞ்சோன்னே நமக்கு ஒரு 6-digit வெரிஃபிகேஷன் கோட் வந்து மெயிலுக்கு வரும். நம்ம எந்த மெயில் அட்ரஸ் கொடுக்கணுமோ அந்த மெயில் அட்ரஸ்க்கு. மெயில் அட்ரஸுக்கு வந்திருக்கா, இன்னும் வரல. ஓகே, ஒரு 2 minutes ஆகும், 1 நிமிஷம் ஆகும். ஓகே, மெயில் அட்ரஸுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்துடுச்சு. இந்த வெரிஃபிகேஷன் கோடை காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, வெரிஃபை பண்ணிட்டேன். ஓகே, ஒரு இமெயில் ஐட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு. ஓகே, இப்போ நமக்கு டெய்லி மோஷனில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நாம் வீடியோ, முதல்ல வந்து நாம் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் ஏதாவது குவரிஸ், ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு நான் வீடியோ எண்டுக்கு முன்னாடி இந்த இதை நான் சொல்லிக்கிறேன். இந்த ரைட் சைடில் செட்டிங்கை கிளிக் பண்ணுமா, நமக்கு சேனலோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போது செட்டிங்ஸு ரைட் சைடில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த மொதல் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம முதல்ல ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணிட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் சேனல் க்ரியேட் பண்ணும்போது. பட் இது வந்து டிராஃப்டில் தான் இருக்கும். இப்போ சேனல்ஸில் செட்டிங்ஸில் வந்துட்டு கீழே லாஸ்ட்டில் பிகேம் எ பார்ட்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் பிகேம் எ பார்ட்னர். இதில் போனால் தான் நம்ம சேனலை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, வீடியோஸ் சேனல், நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் எந்த வீடியோவும் போடலை. பிகேம் எ பார்ட்னர் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் செகண்ட் ஸ்டெப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்களது. காப்பிரைட்லாம் நம்ம பண்ண, அதாவது மற்ற வீடியோ, அதாவது நம்ம போடுற வீடியோ வந்து நம்ம யூனிக்காக போடணும். நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம ஆல்ரெடி இருக்கிற வீடியோவை நாம் அப்படி எடுத்து போட்டோம்னா காப்பிரைட் க்ளைம் ஆகிட்டு அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆன பிறகு அது ஷோ ஆகாது. இதில்
ஸோ யூனிக்காக போடணும் வீடியோஸை. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஷார்ட்டாக இவ்வளோ தான் சொல்லலாம், இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் மெயின் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இது தான். டேர்ம்ஸ் அண்ட் கிளிக் பண்ணணும்னா நமக்கு கிரியேட்டர் சேனல் கேட்கும், அப்லோட் பேனர், அப்லோடு அவதார் கேட்கும், அப்புறம் நம்ம சேனல் நேமு, டிஸ்கிரிப்ஷனு, யூஆர்எல் வந்து நமக்கு அதில் டிஃபால்ட்டாக இருக்கும் சேனலோட யூஆர்எல். அது எதுவும் நம்ம கை வைக்க வேணாம். நெக்ஸ்ட் வெப்சைட் எதாவது லிங்க் பண்ணுறதா லிங்க் பண்ணிக்கலாம். நம்ம லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷ் இருக்கு தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரி இந்தியா. பேனர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தோம்னா சேனல் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ தமிழ் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனை வந்து நாம் எதை பற்றி போட போகிறோமோ அதுக்கான, அதாவது எந்த மாதிரியான வீடியோ போட போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ செட்டிங்ஸில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. எடிட் அக்கௌண்ட்டு, லாஸ்டில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இமெயில் ப்ரிஃபரன்ஸு, எடிட் அக்கௌண்ட், இமெயில் ப்ரிஃபரன்ஸு, சேஞ்ச் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. கடைசியில் அப்லோட் ஆப்ஷன் இருக்குது. அந்த அப்லோட் ஆப்ஷன் தான் நான் போய் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனாக ஓப்பன் ஷோ பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். லாஸ்டில் அப்லோட் ஆப்ஷன், ஓகே அப்லோடு, ஓகே அப்லோடு கிளிக் பண்ணியாச்சு. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே இப்போ அப்லோடு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் நம்ம சேனலில். இப்போ மீடியாஸில் கீழே இங்கே செலக்ட் டு அப்லோடு, அதாவது ஒரே டைம் நம்ம 10 வீடியோ கூட அப்லோட் பண்ணலாம். செலக்ட் வீடியோ டு அப்லோடு ரைட் சைடு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு நம்ம சிஸ்டத்தில் ஏதாவது வீடியோ நம்ம எடிட் பண்ணி வச்சுருந்தா அந்த வீடியோ அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். பப்ளிஷ் பண்ணி முடிச்சுன்னா அங்கே ரிவ்யூ பார்த்து இந்த வீடியோக்கு எந்த காப்பிரைட் கிளைம் இல்லைன்னா வீடியோ பப்ளிஷ் ஆகிடும். இப்போ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சிஸ்டத்துலேருந்து. இப்போ இதுக்காக நான் எடிட் பண்ணேன் இந்த வீடியோவை. ஓகே ஓகே அப்லோட் ஆகிட்டு இருக்குது வீடியோ. அப்லோட் ஆகி முடிச்சுன்னா நம்ம சேனலில் இது செகண்ட் ஆப்ஷன் அனாலிசிஸ், இதில் வந்து எத்தனை வியூஸ் இருக்குது, ப்ளஸ் நம்மளுடைய வீடியோவை எவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எத்தனை வீடியோ போட்டிருக்கோம், இன்ட்ரெஸ்டிங் பர்சன்டேஜ், எர்னிங் பர்சன்டேஜ் எல்லாமே நமக்கு டிஃபால்ட்டாக காட்டும். இது என்னுடைய சேனலுடைய பேனரு. பேனர் சைஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதில் கொடுத்துருக்கிற ரெசல்யூஷன் படி நம்ம பேனரை கரெக்டாக அப்லோட் பண்ணணும், இல்லையானா அப்லோட் ஆகாது. ப்ளஸ் நமக்கு சேனல் க்ரியேட் ஆகிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். இதை நான் அப்லோட் பண்ண வீடியோ சேனல் அப்லோட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபேஸ்புக் லிங்க், ட்விட்டர் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் லிங்க்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம், சேனல் லிங்க் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே இது வந்து இந்த பேஜில் வந்து நம்ம போட்ட வீடியோஸோட எம்பட் லிங்க் இருக்கும். நம்ம வீடியோவை எப்படி ப்ளே பண்ணலாம், அதாவது நம்ம வீடியோட லேஅவுட்டு ப்ளஸ்ஸு கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஓகே இது எர்னிங்ஸு, எர்னிங்ஸ் பண்ணலாம். இங்கே இருக்கு பாருங்கள் இந்த எம்பட்டில் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கிறது, வீடியோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எர்னிங்ஸ் ஃபைனல்ஸ் இருக்கு. நம்மளோட கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு இதில் பார்க்கலாம். இப்போது தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ $0.00 இருக்கு. நமக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நமக்கு அமௌண்ட்டும் ஆட் ஆகிட்டே இருக்கும். மினிமம் அதாவது மினிமம் $100 ரீச்னா நமக்கு பே அவுட் கிடைக்கும். பே அவுட்டு நான் முன்னே சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. பேமெண்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம்னா பேபால் ப்ளஸ் பேமெண்ட் ரெண்டு மெத்தடில் பேமெண்ட் பண்ணுறாங்க. நான் வந்து பேபால் கொடுத்துருக்கேன். பேபாலில் அக்கௌண்ட்டை நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை ரீச் ஆகாத நான் எப்போ நான் ரீச் ஆன பிறகு $100 எனக்கு பேமெண்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நமக்கு வியூஸ் மட்டும்தான் மேண்டேட்டரி, சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. நம்ம தொடர்ந்து வீடியோஸை போட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டினியூஸாக நமக்கு கண்டிப்பாக அமௌண்ட்டு பே ஆகிட்டே இருக்கும்.
நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ அதாவது நம்ம யூடியூப்பில் ரெகுலராக வீடியோ போட்டு ரீச் ஆகிறதுக்கு சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிறதுக்கு 1 இயருக்கு மேலே 1 இயர் மினிமம் 1 இயர் ஆகிடும். பட் இதில் அந்த மாதிரி இல்லை, நம்ம வீடியோஸ் போட்டு நம்ம வியூஸ் இன்க்ரீஸ் ஆனால் போக நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டே நமக்கு வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அமௌண்ட்டு நம்ம ஈஸியாக ரீச் ஆகிடலாம், 1 to 2 மந்த்ல நம்ம ஈஸியாக ரீச் ஆக முடியும், டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். ஸோ எர்னிங்ஸ் நல்லா எர்ன் பண்ண நல்ல சான்ஸ் இருக்குது இதில.